ஸ்டுடென்ட் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறதுல ஒரு டெய்லருக்கும் யானைக்கும் என்ன நடக்குது அதாவது நாம என்ன செய்யறமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்ற கருத்துதான் தான் இதுல வந்து சொல்ல வராங்க அதாவது நீங்க மத்தவங்களுக்கு என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதனால எது செய்தாலும் நல்லதையே செய்யணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டோரி கொடுத்துருக்காங்க ஓகேவா இது நம்ம தேர்ட் லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி டூ லெசன்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் இருக்கு அதை ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆயிடும் ஓகேவா

ரோஜ் டெய்லி ஓ சடக் சே அந்த அந்த ரோடு வழியா ஹோக்கர் போயிட்டு ஜாயா கர்த்தாத்தா சோ போய் வந்துட்டு இருந்துச்சா அது சடக் சே ஹோக்கர் அந்த வழியா போயிட்டு இருக்குமா எப்பமே தர்ஜி உஸ் ஹாத்தி கோ அப்போ அந்த டெய்லர் என்ன பண்ணுவானா அந்த யானைக்கு ரோஜ் டெய்லி கேலே தியா கர்த்தாத்தா பனானா கொடுத்துட்டே இருப்பாராம் எப்பெல்லாம் அந்த யானை அந்த வழியா போகுதோ அப்பெல்லாம் டெய்லி அவர் என்ன பண்ண ஒரு வாழைப்பழம் ஸோ கேலேனா பனானாலே ஸோ பனானா வந்து டெய்லி அந்த டெய்லர் வந்து கொடுத்துட்டு இருந்தாராம் ஹாத்தி பி ஸோ அந்த யானையும் ரோஜ டெய்லி கேலே கேலியே அந்த பனானாவுக்காக வஹாங் ஆக்கர் அங்க வந்து அப்படி சூண்ட் படா தாத்தா தன்னுடைய தும்பி கையை தூக்கி காமிக்குமா அந்த பனானாக்காக ஏக் தேன் ஸோ இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த அந்த போல தன்னுடைய நாள்ாக்காக தூக்குச்சான் எப்பவுமே அதை செய்யும் இல்லையா அந்த பனானாக்காக தும்பி கைய தூக்குச்சான் அப்போ தர்ஜி கே பாஸ் அந்த டெய்லர் கிட்ட கேலா நஹிதா வாழைப்பழம் இல்லையா இஸ்லியே அதனால உஸ்னே அவன்

டர்ட்டி வாட்டர் அழுக்கு தண்ணி என்ன பண்ணுச்சு பர்லியான தன்னுடைய தும்பிக்கையில நிரப்பி கொண்டு வந்திருந்துச்சான் ஹுஸ்னே அப்ப அது என்ன பண்ணுச்சு தர்ஜிக்கு தூக்கான் பர் அந்த டேலனுடைய கடை மேலே வக அந்த யானை கந்தா பாணி அந்த அழுக்கு தண்ணிய டால்தியா அந்த ஸ்ப்ரே பண்ணிருச்சான் தும்பிக்கையில கொண்டு வந்த அந்த அழுக்கு தண்ணியை அந்த கடை மேலே என்ன பண்ணுச்சு கொட்டிருச்சு அதனால தூக்கான் மீன் கடையில ரக் ரக்கே சாரே நயே கப்படே கடையில ரக்கே வச்சிருந்த சாரே நயே கப்படே எல்லா புது டிரெஸ்ஸும் எல்லாமே அழுக்க ஆயிடுச்சு அப் அப்போ தர்ஜி பச்சிதானே லகா சோ அப்போ என்னாச்சு அவனுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கடமா இருந்துச்சு அதாவது அவனோட நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரியதான் இருந்துச்சா அந்த மாதிரி பண்ண எல்லா ட்ரெஸ்ஸும் வீணாயிடுச்சு இல்லையா சோ இதுல இருந்து நமக்கு என்ன லெசன் சொல்ல வராங்க பாருங்க சீக்னா மாரல் சொல்லிருக்கோம் இல்லையா சோ ஹங்சி மஜாக்கு கி பீங் அதாவது அந்த வேடிக்கை அந்த சிரிப்பு வேடிக்கை இது எல்லாவற்றுக்குமே சீமா ஹோனி சாஹியே ஒரு லிமிட் வந்து கண்டிப்பா இருக்கணும் அதாவது நகைச்சுவை பண்றதுக்கும் அதாவது மத்தவங்களை கேலி பண்றதுலயும் ஒரு லிமிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேவா எதையுமே அளவோட செய்யணும் அப்படின்றதுதான் இதுல சொல்ல வரக்கூடிய கருத்து ஓகேவா